குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. தேவன் திருச்சபை மலர்களை முடிஞ்சோடனே அமர் சார் ஃபோன் பண்ணார். அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா, பூரணி இந்திராவிலே ஞாபகப்படுத்துனீங்க அப்படின்னு கப்புன்னு பிடிச்சேன். சார், இந்த லேட் 70s அந்த நீங்கள் வந்த புதுசுலலாம் அந்த நிறைய அந்த ஹிந்தி பாட்டோடைய இன்ஸ்பிரேஷன் நிறையா இருக்கே கம்போசிங்கில் ரதர் சார். கம்போ ஏன் சார் அப்படின்னு கேட்டான். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ரொம்ப சிம்பிள், நாங்கள் பாவலர் பிரதர்ஸாக கச்சேரி பண்ணிகிட்டு இருந்தப்போ மேடையில் பாடினது பூரா எஸ்டி பர்மன் சார், நௌஷாத் சார், இவங்க மாதிரி பாடல்கள் தான் நாங்கள் பாடிருக்கோம். அதனால் கிட்டார் எடுத்துகிட்டு கம்போசிங்னு போய் உட்காந்தா எங்களை அறியாமல் முதல்ல அதுதான் வரும் அப்படின்னு சொன்னார். அந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாம் 10 செகண்டுக்கு தான், அதுக்கப்புறம் மாஸ்ட்ரோ மேஜிக் பிகின்ஸ் அப்படின்னார். எவ்வளோ பெரிய வாக்கியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மாஸ்ட்ரோ மேஜிக் அப்படியே ஸ்பின் பண்ணின ஒரு பாட்டு தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற. ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய், காற்றினிலே வரும் கீதம் படம், பஞ்சு அருணாச்சலம் ஐயா எழுதிய பாடல், ஒரு தேன் ஒரு பால், ஜெயச்சந்திரன் சார், எஸ் ஜானகி அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே என்ன பஞ்சாமிரதமாக இருக்கும் இந்த பாட்டு. இந்த பாட்டை அந்த அஃப்கோர்ஸ் அந்த கபி கபி மேரே தில்மே தான் இந்த பாட்டுக்கு இன்ஸ்பிரேஷன். இது நிறையா பேர் கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து 3வது அந்த 10 செகண்டு தாண்டின உடனே காணாமல் போயிடும். ஆக்சுவலி ப்ரிலூட்லேயே காணாமல் போயிடும். என்னென்னா அந்த பாட்டு இருக்கிற சூழல் அந்த வனப்பகுதி இல்லையா, அந்த ஜங் 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 அந்த கிட்டாரில் தான் ஆரம்பிக்குது பாட்டு. ஆனால் அது கூடவே அந்த மலைப்பகுதிக்கான ஒரு டோன் ஒன்று கூடவே கேட்கும், அந்த பேம்பு டொங் டொங்குன்னு ஒன்று கேட்கும். ஒரிஜினலில் கேட்டிருக்கல, இன்றைக்கி கிளியராக கேட்கும் பாருங்கள். மாஸ்ட்ரோ மேஜிக் வந்து 3வது லைன்லேயே உன் பார்வையால், ஐயோ ஐயோ காணாமல் போயிடும் மனசு அந்த லைனில். ஒவ்வொரு இன்டர்வியூடும் ஒரு அழகான காம்பினேஷன், கிட்டார்ஸ் அண்ட் அந்த ஒரு ட்ரைபல் சவுண்டிங் ப்ளஸ் அந்த ஃப்ளூட்டு. அந்த ஃப்ளூட்டு கூட பாருங்களேன், அந்த ஒரு ஒரு ஜங்கிள் ஒரு மலைங்கிற மாதிரி ஒரு ஃபார் டிஸ்டன்ஸில் தத்தாரா அப்படின்னு கேட்கும். எங்கேயோ யாரோ வாசிக்கிற ஃப்ளூட்டில் அது காதில் விழுந்தால் ஒரு சுகம் இருக்குமே, அந்த சுகத்தை கொடுப்பார். ஒரு அழகு டன் டடரங் டங் டடரங் டங், அந்த கிட்டாரெலாம் கேட்டு கேட்டு ரசிக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஏரியாலாம். ரெண்டு பேர் பேசும்போது எஸ்பெஷலி காதலர்கள் பேசும்போது, நீ பேசு நான் கேட்குறேன் நான் ஊன் கொட்டுறேன், நீ பேசு நான் கேட்குறேன் நான் ஊன் கொட்டுறேன்னு சொல்கிறது இருக்குல்ல, அந்த ஊன் கொட்டுறதே அப்படியே மியூசிக் ஆக்குறாரு அவர் பாடும்போது. இவங்க அங்கே அவங்க பாடும்போது பதில் சொல்லிக்கிறது, அந்த கான்வர்சேஷனை மியூசிக்கல் கான்வர்சேஷனாக முடிக்கிறார் பாருங்கள். அது அதுதான் இந்த பாட்டை இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆக்குது. எழையும் அப்படியே ஸ்ட்ரிங்ஸ் வாசிக்கிறாங்களா இல்லை வாசிக்கிற மாதிரி அப்படியே கையை அப்படி ஆட்டுறாங்களான்னு தெரியாது. அப்படி அப்புறம் அந்த தர தர தரன்னு வரும் பாருங்க, அடாடாடா அந்த ஃபீல், அந்த ஸ்ட்ரிங்ஸில் அந்த ராகத்துடைய பாவம் ப்ளஸ் அந்த ரொமான்டிக் ஃபீல் எல்லாத்தையும் கொடுக்கறது அந்த ஸ்ட்ரிங் ஆர்கெஸ்ட்ரேஷன் பியூட்டி இருக்கே, அதை தனியாக என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி இந்த பாட்டை பாட போகிறது கௌஷிக் ஸ்ரீதரன் அண்ட் ரம்யா. ரொம்ப நாள் ஆச்சுல நமக்கு பாடி, அந்த ரிமோட்டை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பக்கத்தில் நிற்காமல் அந்த அவ்வளோ எஃபெக்ட் கொடுக்கறது இருக்கே அது ரொம்ப கஷ்டம், மேஜிக்கலாக இருக்குது. இவங்க ரெண்டு பேர் பாடினதும் கூட என்ஜாய் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி எங்கேயோ டிஸ்டன்ஸில் கேட்குது என்ன ஃப்ளூட்டு, டிஸ்டன்ஸில் ஷிகாகோலேருந்து நமக்கு செல்வாக தான் அந்த ஃப்ளூட் பிட்ஸை வாசிச்சிருக்காரு. இந்த பாட்டு கம்போசிங் ஆரம்பித்ததே கிட்டார்ஸ் வச்சு தான். ஸோ கிட்டார் இல்லாமல் பேஸ் லீடு ரெண்டுமே நம்ம லக்ஷ்மண் குட்டி வாசிச்சிருக்காரு. ரிதமில் கேட்குற அந்த ட்ரைபல் சவுண்டிங் மட்டும் இல்லை வெங்கட் பண்ணியிருக்காது, சரணத்தில் அழகாக அந்த டோலக் அண்ட் தபலா கம்பைன் பண்ணி ஒரு டோன், அதுதான் அந்த 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 சரணத்தை அப்படியே தூக்கிட்டு போயிடும். அதை வாசிக்கிறதுக்கு நம்ம வெங்கட் ஷாம் பெஞ்சமின் என்ன சவுண்டிங் இன்னைக்கு அப்பா, அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் அப்படியே சொர்க்கம் மாதிரி கேட்குது. அன்னைக்கு எதெல்லாம் மிஸ் பண்ணுவோம் கேட்குறதுக்கு இன்றைக்கி நம்ம தெளிவாக கேட்கலாம், அவ்வளோ அழகாக ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. இந்த ரொமான்டிக் ப்ரோக்ராமிங்கை ரொமான்டிக்காக எடிட் பண்ணோம்ல அதே சிவா பண்ணியிருக்காரு. சின்ன பசங்க தானே ஈஸியாக வருது ரொமான்ஸ் எல்லாம். அதனால் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான பாட்டு, மலைச்சாரலில் படுத்துக்கிட்டு நம்மளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய் கேட்கலாம், கிறங்கி கிறங்கி போகலாம். ஒரு வானவில் போலே என் வாழ்விலே
வந்தால் ஏனைவென்னாய் என் உயிரிலே நீ கலந்தாய். ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய், உம் பார்வையால் ஏனைவென்றாய் என் உயிரிலே நீ கலந்தாய். ஒரு வானவில் மாக தூங்கவா வனராணியின் இதழ்களில் புதுராக பாடவா, மடி கொண்ட தேனை மனக்குள்ள வருகின்ற முல்லை இங்கே கலைமானின் உள்ளம் கலையாமல் கழிக்கின்ற கலைஞன் இங்கே. கலைகள் நீ கலைஞன் நான் கவிதைகள் பாடவா, ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய், உன் பார்வையால் ஏனைவென்றாய் என் உயிரிலே நீ கலந்தாய். ஒரு வானவில் பேசினேனே. இப்போ என் டீமை பற்றி பேசுகிறேன். ஒரு சங்கதி ஒரு நுணுக்கம் கூட விடாமல் பாடின கௌஷிகன் ரம்யா, அந்த கிட்டார் பீஸெல்லாம் எவ்வளோ கஷ்டம், அதெல்லாம் என்னமோ அசால்ட்டாக ஊதி தள்ளின லக்ஷ்மண், அந்த ஃப்ளூட்டோட ஃபீலை கொஞ்சம் கூட மாறாமல் அந்த பணியில் நின்று வாசித்த செல்வா, எந்த ட்ரைபல் எஃபெக்ட்டும் குறையக்கூடாதுன்னு வாசித்த வெங்கட், எல்லாத்தையும் மீறி அந்த ஃபுல் சவுண்டிங்கை நமக்கு அவ்வளோ ரிச்சாக கொடுத்த ஷாம் பெஞ்சமின், கண்ணுக்கு கொஞ்சம் கூட வலிக்காமல் வீடியோ கொடுத்த சிவா, இவங்களை பற்றி இன்னும் ஒரு தடவை இன்றைக்கி சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் அப்படியே திருஷ்டி சுற்றி போடணும் போல் இருக்குது இன்றைக்கி அந்த பாட்டை கேட்கும்பொழுது. குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி 735 பாட்டுன்னு தெரியாமல் சொல்லி தொலைச்சிட்டேன் ஒரு வாட்டி. அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆள் ஆளுக்கு லிஸ்ட் அனுப்புறீங்க, 735 7350 ஆகிடுவீங்க போல்றீங்க நீங்கள் எல்லோரும் சேர்ந்து, அவ்வளோ அன்பு இந்த நிகழ்ச்சி மேலே. நானும் 300 அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன், அதில் எவ்வளோ பாட்டை கவர் பண்ண போகிறேன் எப்படி முடிய போகிறேன்னு தெரில, ஹிமாலயன் டாஸ்க் அஹெட் ஆஃப் மீன்னு நினைக்கிறேன். பட் ரசித்து பண்ணுறேன், நானும் ஆசையாக பண்ணுறேன், நீங்களும் ஆசையாக கேட்குறீங்க. அன்பு ஆதரவுக்கு என்றைக்கும் போல் இன்றைக்கும் ஒரு முறை நன்றி நன்றி நன்றி.
ஓகே நாளைக்கு என்ன பாடல், நாளைக்கும் ஒரு ட்ரைபல் சாங் தான், ஆனால் ரியல் ரியல் ட்ரைபல் சாங், சவுண்டிங் அந்த லொக்கேஷன் எல்லாமே அந்த மாதிரியே இருக்கும். அந்த பாட்டுக்கு இன்னொரு க்ளூ கொடுக்கணும்னா, பாட்டுக்கு ரெண்டு வேர்ஷன் இருக்குது, ஒன்று மேல் சோலோ ஒன்று ஃபீமேல் சோலோ. நம்ம கேட்க போகிறது ஃபீமேல் சோலோ. வேறு என்ன க்ளூ கொடுக்கலாம், இதே போகிறோம், இதை வச்சே கண்டுபிடிங்க. ராஜாசார் மியூசிக் தான், 70s தான். நல்லா யோசிச்சு வைங்க, நாளைக்கு நான் உங்களை அந்த பாட்டோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.